மண்பாண்டம் மற்றும் செங்கல் தொழிலாளர்களுக்கு தமிழக அரசு சார்பில் நலவாரியம் அமைக்க கோரி குழாலர் சங்கத்தினர் வேண்டுகோள். மதுரை அண்ணா பேருந்து நிலையம் அருகில் குழாலர் சாலிவாகனன் மக்கள் இயக்கம் சார்பில் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு குழாலர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அமுல்ராஜ் தலைமைகள், செயலாளர் கண்ணன், மாநில இளைஞரணி செயலாளர் கார்த்திக் ராஜ் முன்னிலையிலும், சிறப்பு அழைப்பாளராக தொழிலதிபர் மாணிக்கவாசகம் கலந்து கொண்டார். இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிகள் தமிழக அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானங்கள் இயற்றப்பட்டன. அதில் ஓராண்டு நிறைவு செய்துள்ள தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துகள் தெரிவிப்பதாகவும், பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செய்த திமுக அரசுக்கு நன்றியும் தெரிவித்துள்ளனர். மேலும் மன்னர் சாலிவாகனன் திருவுருவ சிலையை தமிழக அரசு சார்பில் அமைக்க வேண்டும், 63 நாயன்மார்களில் ஒருவரான திருநீலகண்ட நாயனாருக்கு சிலை வைக்க வேண்டும், கிராமங்கள் தோறும் உள்ள சிறு கோயில்களில் உள்ள குழாலர் இனத்தைச் சேர்ந்த பூசாரிகளுக்கு பூஜை பொருட்கள் வாங்க நாளொன்றுக்கு 500 ரூபாய் வழங்க வேண்டும், மண்பாண்ட தொழிலாளர்கள், செங்கல் தொழிலாளர், சாமி பொம்மைகள் செய்யும் தொழிலாளர்களுக்கு நலவாரியம் அமைக்க வேண்டும், மழைக்கால நிவாரணமாக மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு 3 மாதங்களுக்கு ஒருமுறை 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் எனவும், கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா தொற்று காரணத்தினால் விநாயகர் சதுர்த்தி நடைபெறவில்லை, அதனால் குழாலர் இன மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். அதனால் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடவும் விநாயகர் சிலைகளை விற்பனை செய்யவும் தமிழக அரசு முழு அனுமதி அளிக்க வேண்டும் எனவும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி தீர்மானம் இயற்றியதோடு கோரிக்கையும் விடுத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.